தலைமறைவான நடிகை கஸ்தூரியை கைது செய்வதற்காக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர் ஆந்திராவில் தலைமறைவாக பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்திருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். ராகவேந்தர், தகவல்கள். தெலுங்கு மதம் குறித்து தெளிவாக பேசியதாக நடிகை கஸ்தூரி மீது சென்னை எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர் மீது புகார்களும் தமிழகம் முழுவதும் குவிந்தது. வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் நடிகை கஸ்தூரி சென்னை போலீஸ் காடலில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அவரது வீட்டிற்கு சென்று போலீசார் சம்மன் நோட்டீஸ் ஒட்டியதாகவும் கூறப்படுகிறது. கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. அவர் ஹைதராபாத்தில் உள்ள வீட்டிற்கு சென்று பதுங்கியிருப்பதாகவும் தகவல் தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த வீட்டையும் பூட்டிவிட்டு தலைமறைவாகி விட்டதாக போலீசார் தெரிவித்தது. இதனால் தனிப்படை போலீசார் ஆந்திராவில் முதலமைச்சர் தேடி வருகின்றனர். ஆந்திராவில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரின் உதவியோடு நடிகை கஸ்தூரி தற்போது பதுங்கியிருப்பதாகவும் தனிப்படை போலீசாருக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. எனவே அதை பிடிக்கும் முயற்சியில் தற்போது தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.